நம்ம ராஜ்வர்தன் அங்கரேகர் எங்க போனாரு, என்ன ஆனாரு? ஐபிஎல் முடிஞ்சதுல இருந்து அவர் விளையாடுறதே பார்க்க முடியல, ஐபிஎல்லையும் விளையாடல. ஆனா இப்ப ஒரு கம்பேக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு ராஜ்வர்தன். நம்ம ருத்து தான் இவர் டீம் கேப்டனே, சரி எங்க ஆடுறாரு அப்படின்றத பாக்கலாம். அண்ட் நம்ம சாம் கரன் வந்து ஒரு ரிவேஞ்ச் சம்பவம் வந்து ஒண்ணு பண்ணிருக்காரு, சிஎஸ்கே பிளட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ற மாதிரி. அதுவும் என்ன அப்படின்னு இந்த வீடியோ பாக்கலாம். சோ லைக் தட்டி விட்டுருங்க, வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா T20 சீரீஸில் ஃபர்ஸ்ட் T20 நம்ம சாம் கரன் ஸ்குவாட்ல இது பிளேயிங் லெவனில் இருந்தார். ஸோ அப்போ அவர் பேட்டிங் வந்தப்ப நேத்தன் எலிஸ் போட்ட ஒரு பால் வந்து கிளீன் போல்ட் ஆகி சாம் கரன் 2 ரன்ஸுக்கு வந்து அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ நேத்தன் எலிஸ் வந்து அவர் விக்கெட் எடுத்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுக்காம நீங்களாம் ஏதாவது சின்ன பையன் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போனார். ஸோ சாம் கரனும் அவுட் 2 ரன்னு 5 பாலுக்கு 2 ரன் அடிச்சு கிளம்பிட்டாரு. அண்ட் அடுத்து அதே மாதிரி நேதன் எலிஸ் வந்து பேட்டிங்ல இருக்கும் போது நம்ம சாம் கரன் வந்து பவுலிங் வந்தாரு. ஸோ நேதன் எலிஸ செகண்ட் பால்லயே டக் அவுட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஆண்ட்ரே ரசல ஒரு மேட்ச்ல நம்ம சாம் கரன் வந்து எடுத்திருப்பாரு. ஸோ அதே மாதிரிதான் இருந்துச்சு ஃபீலு. ஆனால் இந்த வாட்டி சாம் கரன் எந்த விதமான பெரிய ரியாக்ஷனும் கொடுக்காம சிரிச்சுக்கிட்டே அவர் முன்னாடி ஓடி வந்து லாஸ்ட்டாக க்யூட்டாக ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு ரோர் மாதிரி ஒன்று பண்ணிட்டு போயிட்டாரு. யூடியூப்ல கூட இந்த ஒரு மேட்சோட ஹைலைட்ஸ் அவைலபிளாக இருக்கு, டைம் இருந்தால் சர்ச் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த மேட்ச்ல சாம் கரன் வந்து 4 ஓவர் போட்டு 35 ரன் மட்டும் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் நம்ம மார்க் உட்டுங்க இப்போ வெரி டேஞ்சரஸாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு, அவரை பற்றி இன்னொரு பேசுவோம். இப்போ நம்ம ராசுக்குட்டி ராஜுபாய் மேட்டருக்கு வருவோம். ஸோ ராஜ்வர்தனை வந்து எங்கே பார்க்கவே முடியல ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப இப்போ ஒரு செமையான நியூஸ் வந்திருக்கு, அதுவும் ருத்து தான் அவரோட கேப்டன். ஸோ இப்போ நம்ம ராஜ்வர்தன் ஹங்கரேகர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா டீம் காண்டி தான் விளையாட போறாரு. அண்ட் மகாராஷ்டிராவோட கேப்டன் வந்து நம்ம ருத்துராஜ் கெய்க்வாட். சையத் முஸ்தக் அலி வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதாவது 12th அக்டோபர். ஸோ 12th அக்டோபர் அன்னைக்கு தான் இந்த ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது, ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா மேட்ச். ஸோ நாளைக்கு ருத்து ஆடுவாரு, ஆனால் நம்ம ராஜுபாய் ஆடுவாரா அப்படின்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட்லி ருத்து வந்து அந்த கேம்பை போய் ஜாயின் பண்ணிடுவாரு இன்னைக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ராஜுபாய் ஆடுறது வந்து டவுட் தான். ஸோ அப்படி ராசுக்குட்டி நல்லா விளாண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், பிகாஸ் இவரோட பவுலிங்ல 19 அப்போ பார்த்தது, அடுத்து பார்க்கவே இல்லை, சான்ஸும் கிடைக்கல. நீங்க எவ்வளோ ஈகராக வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக் கொடுங்க. இன்னொரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.